Hi friends, welcome to Pasang Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான டொமேட்டோ ரைஸ் தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பானை ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து செவக்கட்டும். உளுந்து செவந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி இருந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நல்லா தோலோடு சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் சேர்க்குறேன். இதை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நான் மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதே நம்ம கடைசியில் சேர்க்குறோம் அப்படின்னா இது சீக்கிரமாக வதங்கிடும், அதாவது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிருக்கு அப்படின்றதுனால இது சீக்கிரமாக வதங்கிடும். இதையும் சேர்த்துட்டு வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து மசிஞ்சு நல்லா வெந்து வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சீக்கிரமாக வதங்கிடும் அப்படின்றதுனால தான் வந்து நம்ம கடைசியில் சேர்க்குறோம். இதையும் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை வசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். பச்சை வசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து நான் வெரைட்டி ரைஸாக செய்ய போகிறேன் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சமாக தண்ணி போதும். நீங்கள் தோசை இட்லி செய்கிறதுனா கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பரான நம்மளுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சம் வத்தலோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நம்ம சாப்பிட்ற ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு முன்னாடி வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு வெடித்ததுக்கப்புறமா இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு தொக்க வச்சு இதை மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்பவே சாதம் வந்து உதிரி உதிரி அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிசி வேக வைக்கும் போது கொஞ்சம் உதிரி உதிரி, அதாவது வெற வெறையாக வெடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வந்து வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தினமும் சாம்பார் குழம்பு அப்படி செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.